நாம் காண இருக்கும் இந்த குறுநாடகத்தின் ஆதாரம் மத்தேயு அதிகாரம் 24 வசனம் 12. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் வரைக்கு அடையாளமாக கடைசி காலத்தில் அன்பு தணிந்து போம் என்றார். நாம் காணமிருக்கும் இந்த நாடகத்தில் 20-30 வருடங்களுக்கு முந்தைய அன்பால் கட்டப்பட்ட குடும்பமும் இன்றைய அன்பற்ற மாயமான குடும்பமும் நாம் நாடகத்தை கண்டு கழிப்போம். கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு, சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் படியாடு. ஏ யாரப்பா அது காலங்காத்தால ஆத்தங்கரில் கீதம் பாடுறது? தம்பி, நான் தான் மணி. மணியா? இவர் மோடியோட மருமக. மணினா இந்தியா முழுக்க தெரியும். தெளிவா யாரோட பையன் சொல்லப்பா. இது தாமஸ் மாதிரி உள்ளது. நான் தாமஸ் தான். அடடே, மணி அண்ணன் துபாயில 30 வருஷமா இருந்து இப்ப இந்தியால வந்து செட்டில் ஆன மணி அண்ணன் தானே? நீங்க உண்மையிலே மணி அண்ணன் தான். இல்லப்பா, மனிதன் எவ்வளவு பணம் வைத்தாலும் அது பிரயோஜனமற்றது. கர்த்தர் இரண்டாம் வருகை மிக சமீபம். அதனால்தான் வேலை விட்டுட்டு ஊழியம் செய்ய நானும் என் நண்பர் ஐசகவும் இந்திய வந்துட்டோம். மணி அண்ணன், இதை தான் எங்கள் தாத்தா பூட்டம் காலத்துலேருந்து கிறிஸ்துவர்கள் சொல்லிட்டு வராங்க. ஆனால் எங்கள் கர்த்தர் வந்தார். இல்லைப்பா, கர்த்தர் மத்தேயு 24 அதிகாரத்தில் இரண்டாம் வருகை பற்றி சொன்ன அனைத்து அடையாளங்களும் விரைவாய் நிறைவேறி வருகின்றது. உலகம் எங்கும் மாயை அன்பு முற்றிலும் தணிந்து போனது. அது மட்டும் இல்லை, இங்கு அன்பு குறைவை எல்லா இடத்திலும் காண முடியும். குடும்பத்திலும், வேலை ஸ்தலங்களிலும், ஏன் நம் சபைகளிலும், சமுதாயத்திலும் அன்பு குறைவை காண முடியும். ஆஹா, இவனோட அன்புக்கு வம்பு பேசலாம். இவன் கூட கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். வாங்க, என்ன டீ குடிச்சிட்டே பேசலாம். பாத்தியா, இந்த சமுதாயத்தின் அன்பு குறைவை. உண்மையான அன்பு என்றால் இந்த சாம்பிள் கப்ல இந்தியால தீவிப்பாங்களா? அண்ணன் தெளிவா தான் பேசுறாரு. எலெக்ஷன் என்னா ஜெயிச்சுவாரு போல இருக்கே. தம்பி தம்பி, கிறிஸ்துவ பேர் வைத்து தந்தால் மட்டும் போதாது, நீயும் ரட்சிக்கப்படணும்ப்பா. கர்த்தரின் இரண்டாம் வருகையில் கைவிடப்பட்டால் அந்தோ பரிதாபம். 20 வருடங்களுக்கு முன் இந்த அன்பான குடும்பத்தையும் இந்திய மாயமாலான அன்பத்து குடும்பத்தையும் இப்போது நாம் காணலாம். என்னங்க என்னங்க, சம்மர் ஹாலிடேஸ்க்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்குது. இந்தியா போகணும். எங்கள் அம்மாவுக்கு பர்த்டே இருக்குது. உங்கள் பேரண்ட்ஸ்க்கு வெட்டிங் அனிவர்சரி இருக்குது. இந்த லிஸ்ட்ல எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? என்னடி இது, தினத்தந்தி நியூஸ் பேப்பர் போல 8 பக்கம் இருக்குது. இவ்வளோ ஐட்டம் வச்சு இந்தியாவில் லூலு ஹைப்பர் மார்க்கெட்டே ஆரம்பிக்கலாம். இல்லைப்பா, அம்மா அப்பா பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. கிரியாற்ற அன்பு செத்தது என்று வேத புத்தகத்திலே சொல்லியிருக்கிறது. இப்போவே தள்ள சுத்துதே, பையனை லிஸ்டை கொண்டு வரனோ தெரியல. அப்பா அம்மா போல நான் நிறைய பொருள் நான் கேட்க மாட்டேன். ஐ ஹாவ் அ லிஸ்ட். டைட்டன் ஜிஷோகோர், டைட்டன் ஜிஷோகோர், ரியல் மேட்ரிட் ஃபுட்பால், பர்ஃப்யூம், ஷூஸ், வாட்சஸ், அவ்வளோதான். இவனோட இவங்க அம்மாயே மேல். என்னங்க நீங்க செலச்சுக்கிறீங்க? எங்க அப்பா கூட தான் உங்களுக்காக இந்தியா தேசத்துல என்னெல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? நாட்டுக்கோழி, வான்கோழி, பலாப்பழம், மாம்பழம், நொங்கு, இளநீர், கெடா என்று நிறைய நமக்காகவும் நம் குடும்பத்துக்காகவும் அன்பு மிகுதியால் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. உங்க அப்பா பழைய கில்லாடி ஆச்சே. எல்லாம் பில் எனக்கு தலையில சுமக்கவர் தான் சரி. உடனடியா பாஸ்டர் சொல்லி சப கூடுதலத்தை வேற எடுத்து மாத்து செல்லணும். பாஸ்டர் பிரசங்கம் பண்ணது கவனிக்கிறாங்களோ கவனிக்கலையோ, கேம் ட்ரெடிங்ல எல்லா ஐட்டமும் இவங்க அறிஞ்சிருக்காங்க. உங்களை மாதிரி நிறைய நல்லவங்க இருக்கனால தான் துபாயிலிருந்து கிளம்புற எல்லா ஃப்ளைட்டும் லக்கேஜ் வெயிட் தாங்காம ஒரு பக்கம் சரிஞ்சிட்டு போயிட்டே இருக்கு. சரி சரி, உங்களும் எதை வேண்டாமா? எங்களுக்கு ஆண்டவர் இந்த அந்நிய தேசத்தில் எல்லாம் நிறைவாய் கொடுத்துள்ளாரு. பாத்தியா தாமஸ், 20 வருஷத்துக்கு முன் குடும்பம் எவ்வளவு அன்பாய் கட்டுப்படுது. மாயமான அன்பற்ற குடும்பம் இப்போ நாம் காணலாமா? மம்மி மம்மி, நெக்ஸ்ட் வீக் சம்மர் ஹாலிடேஸ் ஆரம்பித்திடும். இந்தியா போகணும். எனக்கு எப்போ போல சாக்கோஸ், கார்ன்ஃபிளேக்ஸ் இப்போவே வாங்கி வச்சிருங்க.
அங்கே போய் இட்லி சாப்பிடு, தோசை சாப்பிடு சொன்னால் உடனே திரும்பி துபாய் வந்துடுவேன். அது மாத்திரம் இல்லை, லாஸ்ட் டைம் ஒழுங்காக ஏசி ஒழுங்காக ஒர்க் பண்ணல, இதில் வேறு பவர் கட்டு. அந்த தாத்தா கிட்ட சொல்லி இப்போவே ஏசி சர்வீஸ் பண்ண வைக்க சொல்லுங்கள். எலக்ட்ரிக்கல் பவர் கட் மேனேஜ் பண்ண, இன்வெர்டர் ஃபிக்ஸ் பண்ண சொல்லுங்கள். எனக்கு என்னென்ன வேணும்னு இல்லை வாட்ஸ்அப்பில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒன்று பேசு இல்லாட்டி வாட்ஸ்அப்போட குடும்பம் எடுத்து, காலம் கெட்டு போனது. இந்த காலத்தில் பிள்ளைங்க கூட பெற்றவர்களை மதிக்காமல் கீழ்ப்பையாமல் அன்பெற்று இந்த மாயமான உலகத்தில் பெண் செல்கிறார்கள். எப்போதும் யூடியூப் வாட்ஸ்அப்னு 24 மணி நேரம் தேய்ச்சி கொள்வது தான் அவங்க வேலை. என்னடி புலம்புறதே உனக்கு தொழிலாக போச்சு. தம்பி எல்லாம் கரெக்டாக தான் சொன்னான். இந்த பாரு, கேம் ட்ரேடிங்கில் கேரி ஃபோரில் சேல் போயிட்டுருக்கு. என்ன வேணுமோ இப்போவே வாங்கி வச்சுருங்க. சேல் முடிஞ்ச பின் யாருக்கும் எதுவும் கிடையாது. புரிஞ்சுதா? என்னப்பா, உங்கள் அம்மா அப்பாவுக்கு கொஞ்சமாவது கிஃப்ட்ஸ் துபாயிலேருந்து ஊருக்கு கொண்டு போக வேணாமா? ஊருக்கு வெறும் கையாவா போக முடியும்? எதுவும் வாங்க வேண்டாம். அவங்களுக்கு தான் ஏற்கனவே டயபெட்டிஸ் ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குல்ல. அது மாத்திரமல்ல, எல்லா பொருட்களும் இந்த காலத்தில் இந்தியாவிலே கிடைக்கிறதில்ல, எதுவும் வாங்க வேண்டாம். அப்புறம் அங்கிள் ஆண்டிக்கு கூட வெட்டிங் ஆனிவர்சரி பர்த்டே எல்லாம் வருது, கிஃப்ட் வாங்க வேணாமா? கிஃப்ட்டு தானே, வாட்ஸ்அப்பில் ஒரு கிஃப்ட் சிம்பிள் போட்டு டெக்ஸ்ட் அனுப்பிவிட்டால் போதும். இந்த காலத்தில் சபையில் கிறிஸ்து அறிந்தவர்கள் கூட உண்மையான அன்பு இல்லாமல் இதைத்தானே செய்கிறார்கள். இந்த பாரு, ஏர் அரேபி ஆஃபர் டிக்கெட் தான் வாங்க போகிறேன். ஒன்லி 10 kgs ஹேண்ட் லேகேஜ் தான் அலௌட். எனக்கு தெரியாமல் தேவை இல்லாமல் கிஃப்ட்டு அது இதுன்னு ஏதோ வாங்கினீங்க. ஓவர் வெயிட் ஆனால் ரெண்டு பேரும் ஏர்போர்ட்டில் விட்டு போயிட்டே இருப்பேன். அப்புறமா ஏதோ சேஞ்சஸ் இருந்தால் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுறேன். ஓகே. பிரியமானவர்களே, இந்த குறுநாடகத்தில் நாம் கண்டபடி இந்திய வாழ்க்கையில் எங்கும் அன்பு குறைவை காண முடியும். இயேசு கிறிஸ்து மத்தேயு 24 அதிகாரத்தில் 2 வருகை பற்றி சொன்ன அனைத்து அடையாளங்களும் விரைவாய் நிறைவேறி வருகின்றது. 21 நூற்றாண்டில் அநேகர், ஏன் ஆவிக்குரிய சபையின் அங்கத்தினர்களான கிறிஸ்தவர்கள் கூட கிறிஸ்துவை அறியாத உலக ஜனங்கள் போல் உலகத்திலும் அதன் இச்சைகளிலும் சிக்குண்டு கிறிஸ்துவின் தெய்வீக அன்பை மறந்து மாயமாலான உலகத்தின் வேஷத்தை தரித்து ஜீவித்து வருகிறார்கள். நம்மிலும் எத்தனையோ பேர் வாட்ஸ்அப் மற்றும் சமூக வலைத்தளங்கள் கம்யூனிகேஷன் என்று பொருளில் சிக்குண்டு பிரோஜனமற்ற காரியங்கள் தினமும் ஷேர் செய்து ஜபம் உபவாசம் என்று முற்றிலும் மறந்து ஆதி அன்பை இழந்து ஜீவிக்கிறார்கள். சபையோரே, கிறிஸ்துவின் தெய்வீக அன்பை இழக்காமல் கர்த்தரின் 2 வருகைக்காய் நாமும் ஆயத்தப்படுவோம், பிறரையும் ஆயத்தப்படுத்துவோம். நன்றி.